அன்புள்ள யூடியூப் நேயர்களே வணக்கம். பல விதமான ஜோதிட அனுபவங்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இப்பொழுது உங்களிடம் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி பேசி வருகிறேன். இந்த வரிசையில் இன்று மக நட்சத்திரத்தை பற்றி உங்களிடம் சில குறிப்புகள் கூற உள்ளேன். மகம் நட்சத்திரத்தின் 10வது நட்சத்திரமாகும், கேதுவின் நட்சத்திரமாகும். மகத்துடைய ராசி வந்து சிம்ம ராசி, 4 பாதமுமே சிம்ம ராசி தான். சிம்ம ராசி என்பது சூரியனின் ராசியாகும். நவகிரகங்களில் சூரியனுக்கு மட்டும்தான் ஒரு வீட்டு ஆதிபத்தியம் கொண்ட ராசியாகும். மற்ற கிரகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 வீட்டு ஆதிபத்தியம் உண்டு. சூரியனை ராசியாக கொண்ட நட்சத்திரத்தின் சிறப்பு மகத்திற்கு உண்டு. மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்னு ஒரு பழமொழி கூட உண்டு. ஆனால் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பானது ஏற்படுவதில்லை. இயற்கையிலே மகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்றால் நல்ல ஒரு அறிவாளியாகவும் பலருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய யோகமும், மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் திறமையானவராகவும், மற்றவர்களிடம் வேலை வாங்குவதற்காக எப்படியாவது பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு குணநலம் கொண்டவராகவும் இருப்பார்கள். எதிலும் தனித்து செயல்படுவதையும் சுதந்திரமாக செயல்படுவதையும் விரும்புவார்கள். தங்களுடைய விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை விரும்ப மாட்டார்கள். எதையும் சாமர்த்தியமாக பேசி சாதிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை குவிப்பார்கள். நியாயத்திற்கு பாடுபடுவார்கள். தவறு செய்பவர்களை தட்டி கேட்பார்கள். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய குணம் கொண்டவராக இருப்பார்கள். மற்றவர்களுடைய துன்பத்திற்கு, அதாவது துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்யக்கூடிய பண்பும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டவராக இருப்பார்கள். வெளிப்படையாக பேசி பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அனுபவ அறிவு மிக மிக அதிகம். சிலர் மகத்தில் பிறந்தவர்கள் கண்ணாலேயே பேசக்கூடிய திறமை கொண்டவராக இருப்பார்கள். சின்ன, அதாவது வந்து அடிப்படையிலிருந்து படிப்படியாக வளர்ந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இவர்களுக்கு உண்டு. கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவதால் அதிகப்படியாக குழப்பவாதியாக இருப்பார்கள். எதையாவது போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய குணாதிசயமானது இருக்கும். வாழ்க்கையில் பல்வேறு தோல்விகளை சந்தித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய யோகம் கொண்டவராக இருப்பார்கள். இவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது இளமையிலே அமையக்கூடிய யோகமானது உண்டு. ஆண் குழந்தை பாக்கியம் என்பது சற்று அதிகம். மற்றவர்களை விரும்பி திருமணம் செய்யக்கூடிய, அதாவது காதல் திருமணத்தில் அதிகம் விருப்பம் கொண்டவராக இருப்பார்கள். தவறு செய்பவர்களை தண்டிக்கும் குணமும் தட்டி கேட்பதில் தயங்காமல் செயல்படக்கூடிய ஒரு பண்பும் கொண்டவராக இருப்பார்கள். மனைவி பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவராக இருப்பார்கள். பெண்கள் என்றால் கணவர் மீது அதிகம் பாசம் கொண்டவராக இருப்பார்கள். அடுத்து பார்க்கின்ற பொழுது இவருடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில் அடிப்படையில் சில குழப்பங்களையும் நிம்மதி குறையும் சந்தித்து அதன் பிறகு வாழ்வில் முன்னேறக்கூடிய அமைப்பு கொண்டவராக இருப்பார்கள். தொழில் அமைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது மற்றவரிடம் அடிபடியாமல் எதிலும் சுயமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணமும், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவராக இருப்பார்கள். மாந்திரியம், சரித்திரம், புராணம், பழம்பெரும் கலை, ஆராய்ச்சி, ஆசிரியர் பணி, பேராசிரியர் பணி, கலை, இசை, நாட்டியம் போன்ற விஷயத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவராகவும், அது மட்டும் இல்லாமல் தலைமை பண்பு அதிகம் கொண்டவராகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு முதுகு வலி, அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கோளாறு, இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுடைய தசா புத்தி பலன்கள், தசா அமைப்புகளை பற்றி பார்க்கின்ற போது இவர்களுக்கு
முதல் திசையாக கேது திசை நடக்கும். கேதுவின் நட்சத்திரத்திலே பிறப்பதனால கேது திசையானது முதல் திசையாக நடக்கும். பொதுவாக சந்திரனே கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்கு முதல் திசையாக கேது திசை நடைபெறுகின்ற பொழுது கேது திசை முடிய வரைக்கும் சிறு சிறு ஆரோக்கிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது கேது நன்றாக இருந்து கேதுவை குரு போன்ற சுபகரங்கள் பார்வை செய்தால் நல்ல பலன்களை அடைய முடியும். அப்படி இல்லை என்றால் இந்த கேது திசை முடிய வரைக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும். இவர்களுக்கு இரண்டாவது திசையாக சுக்கர திசை நடக்கும். சுக்கரதன் வந்து நல்ல ஸ்தானங்கள் அமையப்பட்டிருந்து உங்களுக்கு சுக்கரதசை நடைபெறுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா படிப்பு மற்ற அமைப்புகள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் படிப்படியான வளர்ச்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இவர்களுக்கு உண்டு. பொதுவாக பார்க்கின்ற பொழுது சுக்கரதசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிற வயசில் சுக்கரதசை நடக்கும். குட்டி சுக்கரன் என்று கூட கூறுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை சுக்கரதசை என்பது அந்த ஜாதகரை சார்ந்த அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகரை சார்ந்த குடும்பத்திற்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய திசையாக இருக்கும். இவர்களுக்கு மூன்றாவது திசையாக சூரிய திசை நடக்கும். சூரியனும் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புகள் நல்ல யோகங்கள்லாம் தரும். இருந்தாலும் வந்து கேதுவி நட்சத்திரமான மகத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை என்பது மூன்றாவது திசை என்பதுனால ஒரு முன்னேற்றத்தில் ஒரு மந்த நிலையானது இருக்கும். உழைப்புக்கான பலனை அடைவதில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். பொதுவாக இவர்களுக்கு நான்காவது திசையாக கேது திசை வரும். 30-32 வயசுல வாக்கில் வந்து கேது திசை அதாவது பார்த்தீங்கன்னா நான்காவது திசையாக சந்திர திசை வரும். கேது திசை வந்து முதல் திசை, நான்காவது திசையாக சந்திர திசை வரும். அதாவது கேது சாரம் பெற்ற சந்திர திசை நடக்கும். நான்காவது திசையாக நடக்கக்கூடிய சந்திர திசை வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் போய் அமையப்பெற்ற திசை என்பதுனால ஒரு 30-40 வயசுக்குள்ளேயோ 32-42 வயசுக்குள்ளேயோ அந்த காலங்களில் அந்த கேது திசையானது முதல் திசையாக நடக்கூடிய கேதுவோட இருப்பை பொறுத்திருக்கு சந்திர திசை நடக்கிறது. கேது சாரம் பெற்ற சந்திர திசைன்றதுனால கேது சாரம் பெற்ற சந்திர திசை வந்து கடுமையான மனக்குழப்பத்தையும் மன உடைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய திசையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க என்றால் பொதுவாக அந்த சந்திர திசை நடைபெறுகின்ற பொழுது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மன வாழ்க்கையில் நிறைய நிம்மதி குறைவுகள் ஒற்றுமை குறைவுகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருந்து ஏழாம் பாவம் சற்று பாதிக்கப்பட்டிருந்து தேய்பிரையில் பிறந்திருந்தால் சந்திர தசையில் மன வாழ்வியில் நிறைய பிரச்சனையையும் நிறைய இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலைகள் மன வாழ்க்கையில் ஒரு நிம்மதி குறைவில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். சந்திர திசை நடைபெறுகின்ற 10 வருட காலங்களும் கடுமையான நெருக்கடியும் கடுமையான மன உடைச்சலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். ஒருவேளை வடபிறை சந்திரனாக இருந்து ஏழாம் பாவம் நன்றாக இருந்து ஒரு பெண்ணாக இருந்தால் செவ்வாய் நன்றாக இருந்து ஆணாக இருந்தால் சுக்கரன் நன்றாக இருந்தால் சந்திர திசையானது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சந்திர திசை என்பது சற்று குழப்பங்கள் திசையாக இருக்கும். இவர்களுக்கு ஐந்தாவது திசையாக செவ்வாய் திசை வரும். செவ்வாய் மட்டும் நல்ல ஸ்தானங்களில் இருந்துட்டா செவ்வாய் திசையில் இவனுடைய வாழ்க்கை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் திசையில் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி நல்ல பதவி வைக்கக்கூடியவங்க நல்ல அந்தஸ்துகளை வைக்கக்கூடியவங்க சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துகள் பெயர் புகழ் அடையக்கூடிய பொழுது சிலருக்கு நல்ல பதவி சந்திர திசையில் மனவாழ்வில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் செவ்வாய் திசை வருகின்ற போது வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்புகள் நல்ல வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது செவ்வாய் திசையில் அடைய முடியும். செவ்வாய் திசையில் தான் அவங்களுக்கு வந்து சொத்து சேர்றது வீடு வாசல் சேர்றது அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும். அடுத்து இவர்களுக்கு ராகு மகாதிசை நடக்கும். மகத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு மட்டும் நல்ல ஸ்தானங்கள் இருந்துட்டு ராகு என்ற வீட்டுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்தார் ராகு திசை மிக மிக அற்புதமாக இருக்கும். சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையும் வளமான பலன்களையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ராகு திசையில் ஏற்படும். ராகு திசையில் சகல சௌபாகியமும் பெற்று ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய யோகமானது ஏற்படும். ராகு திசை கழித்து குரு திசை வரும். குரு ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொண்டு நல்ல சாதகமான பலன்களை அவர்களுக்கு கொடுக்கும்.
பொதுவாக ரா குரு நிற்கிற இடங்கள், குரு இருக்கக்கூடிய அமைப்புகள், மற்ற கிரக அமைப்புகளை கொண்டு குரு திசையான குரு திசையுடைய பலன்கள் தரும். ராகு திசையும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கிறது, நல்ல கிரகங்களுடைய பார்வையோடு இருந்தால் ராகு திசை என்பது நல்ல ஒரு பிரமாதமான பலனை தரும். அல்லது ராகு திசை சின்ன சின்ன சோதனையை கொடுக்கும். இருந்தாலும் செவ்வாய் திசை ராகு திசை நல்ல ஒரு அமோகமான பலன்களை மகனத்தில் பிறந்தவர்களுக்கு நடைமுறையில் தருகிறது. மகத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் வழிபாடு பண்றது, விநாயகர் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. சூரியனின் ராசியான சிம்ம ராசியிலே பிறக்கிறதுனால அடிக்கடி சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது கூட ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அவர்களுக்கு உண்டாக்கும். நேர்களே, இதுவரை மகத்தில் பிறந்தவர்களை பற்றி சில குறிப்புகள் கூறினேன். மகத்தில் பிறந்தவர்கள் யாரிடம் அன்பாக நட்பாக பழகினால் நல்ல சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட ராசியில பிறக்கிற காரணத்தினால அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசி, மேஷ ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மீன ராசியில பிறந்தவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகினாலோ, திருமணம் போன்ற விஷயங்களில் வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாலோ வாழ்க்கை என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மேலும் பல தகவல்களை அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம்.